அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2023 புத்தாண்டு பிறக்க போகுது. இந்த நேரத்தில் நம்மளுடைய ராசிக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு தெரிந்துக்கிறது ரொம்பவே முக்கியம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு பார்க்க போகிறோம். ரிஷபம் ராசிக்காரர்கள் எந்த கோவிலுக்கு சென்றால் அவர்களுக்கு மிகவும் நன்மையான பலன்கள் நடக்கும், எந்த கோவில் உகந்தது, மேலும் அவர்களுக்கு இந்த வருடம் முழுவதும் எப்படிப்பட்ட பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற நிறைய தகவல்கள் இந்த வீடியோல பார்க்கலாம். அதில் குறிப்பிட்டு இந்த ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு அதிபதி அப்படின்னு சொன்னா சுக்கிரன். ரிஷபம் அப்படிங்கிறது நந்தி பகவானை குறிப்பதால அவருடைய கொம்புகளுக்கு இடையே அல்பாளிக்கக்கூடிய ஈசனை வழிபடுவது ரொம்பவே விசேஷம். அந்த வகையில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய திருவிச நல்லூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கு அருள் புரியக்கூடிய யோக நந்தீஸ்வரர் திருக்கோவில் ரிஷப ராசிக்காரர்களுக்கு அவசியமாக சென்று வழிபட வேண்டிய கோவில் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ரிஷபம் ராசிக்காரர்களாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய ராசியை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு எப்போவாவது நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக இந்த திருவிச நல்லூரில் இருக்கக்கூடிய யோக நந்தீஸ்வரர் திருக்கோவிலுக்கு போயிட்டு வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா மிகுந்த நல்ல பலன்கள் பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பனிரெண்டு ராசிகளில் இரண்டாம் ராசியான ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது, தொழில், வியாபாரம், அவர்களுடைய குடும்பம், திருமணம், காதல் விவகாரம் அப்படின்னு அனைத்திற்குமே பலன் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் நீங்கள் ரிஷபம் ராசிக்காரர்கள் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய ராசியை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வேத ஜோதிடத்தின்படி 2023 வேலை செய்யக்கூடிய ரிஷபம் ராசிக்காரர்கள் ஜனவரி மாதத்தில் இடம் மாற்றத்தை பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சிலர் இந்த காலத்தில் புதிய வேலை வாய்ப்பை பெற முடியுமா, ஆனால் அதன் பிறகு உங்களுடைய வேலையில் சிறந்ததை வழங்குவதில் அதிக கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூன் மற்றும் நவம்பர் மாதங்களுக்கு இடையில் வேலையில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். சிலர் இந்த காலகட்டத்தில் தங்களுடைய துறையில் மாற்றம் மற்றும் இடமாற்றங்களை சமாளிக்க வேண்டியிருக்கும் என சொல்லப்படுது. மற்றும் சிலர் புதிய வேலை தேடுறவங்களாக இருக்கீங்க அப்படின்னா அவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. மேலும் காதலிக்கக்கூடிய ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அப்படின்னா, இந்த 2023 ஜனவரி முதல் ஏப்ரல் மாதங்களுக்கு இடையே திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு காதலிக்கக்கூடியவர்களுக்கு இருக்கோ அப்படின்னு சொல்லப்படுது. அக்டோபர் மாதத்தில் நீங்கள் காதலிப்பவர் உடனான உறவு சிறப்பானதாக இருக்கும். ஆனால் டிசம்பர் மாதத்தில் நீங்கள் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. இருவருக்கும் இடையில வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இதனால கவனமாக இருக்கணும். இது உறவில் பதற்றத்தை அதிகரிக்கும் வகையில் அமையலாம். மொத்தத்தில் 2023 காதல் உறவில் நன்றாக நீங்க உணர்வீங்க. மற்றும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக தொடங்கக்கூடிய ஒரு வருடமா இந்த வருடம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, கல்வியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டா அமையும் அப்படின்னா, இந்த ஆண்டு ரிஷபம் ராசிக்கார மாணவர்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் தான் சொல்லப்பட்டிருக்கு. குருவினுடைய அருளால் மாணவர்கள் தேர்வுகளில் சிறப்பாக வெற்றி பெறுவாங்க. நவம்பர் மாதத்தில் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும் அப்படின்னும், உயர்கல்வி படிக்க விரும்பக்கூடிய மாணவர்களுக்கு அதை படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னும், வெளிநாட்டில் படிக்கக்கூடிய மாணவர்களின் ஆசை நிறைவேறும் எனவும் சொல்லப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் தங்களுடைய குழந்தைகள் ரிஷபம் ராசியில் இருக்க அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளுடைய படிப்பு நல்ல வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா நிதிநிலைமை. ரிஷபம் ராசிக்காரர்கள் 2023 முழுவதும் நிதிநிலைமையில ஏற்ற இறக்கங்களை அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஜனவரி மற்றும் ஏப்ரல் மாதங்களுக்கு இடையே நிதிநிலை வலுவானதாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பல்வேறு வழிகளில் இருந்து நிதிகளை பெறுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. ஆனால் ஏப்ரல் முதல் அக்டோபர் வரையிலான காலகட்டத்தில் செலவுகள் அதிகரித்து காணப்படும் அப்படின்னும், சுபகாரியங்களுக்கு நிறைய செலவுகளை செய்வீங்க எனவும் சொல்லப்பட்டிருக்கு. தேவையற்ற செலவுகள் அதிகமாக இருக்கலாம். ஆனால் அக்டோபர் மற்றும் டிசம்பர் மாதங்களுக்கு இடையில் செலவுகள் குறைய தொடங்கி வருமானம் அதிகரிக்க தொடங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக குடும்பம். குடும்பம் அப்படின்னு பார்க்கும்போது குடும்ப உறவுகளுக்கு இடையே ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட
ஒரு நன்மைகள் இருக்குது அப்படின்னா, இந்த 2023 ரிஷபம் ராசிக்காரர்களுடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி கூறணும் அப்படின்னா நன்றாகத்தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஆண்டினுடைய தொடக்கத்தில் குடும்பத்திற்கு அதிக முன்னுரிமை நீங்கள் கொடுப்பீங்க. குடும்ப சந்தோஷத்தில் உங்களுடைய முழு கவனத்தையும் செலுத்துவீங்க. குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க. ஏப்ரல் மற்றும் ஆகஸ்ட் மாதங்களுக்கு இடையே குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படலாம். ஆனால் செப்டம்பர் முதல் நவம்பர் வரையிலான காலகட்டத்தில் குடும்ப சூழல் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். டிசம்பர் மாதம் சாதாரண மாதமாகத்தான் அமையும் எனவே சொல்லப்படுது. இந்த ஆண்டு குழந்தைகளுக்கான பலனா, அதாவது ரிஷபம் ராசிக்காரர்களுடைய குழந்தைகளுக்கு என்ன பலன் சொல்லப்படுது அப்படின்னா, ரிஷபம் ராசிக்காரர்களுடைய குழந்தைகளுக்கு மிகவும் சிறப்பானதாகத்தான் இருக்கும் எனவும், ஜனவரி முதல் ஏப்ரல் மாதங்களுக்கு இடையில 5வது வீட்டில் குருவினுடைய அமிர்த பார்வை விழுவதால திருமணமானவர்கள் ஆரோக்கியமான குழந்தைய பெற்றெடுக்க வாய்ப்பு இருக்கிறது எனவும், ஒருவேளை ஏற்கனவே குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவர்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல வளர்ச்சியை காண்பாங்க எனவும் சொல்லப்படுது. அவர்கள் கல்வி மற்றும் தொழிலில் வெற்றியை காண்பாங்களாம். மேலும் நம்மளுடைய இந்த குழந்தை வெளிநாட்டில் படிக்க விரும்புது அப்படின்னு சொன்னால் மார்ச் மற்றும் ஜூன் மாதங்களுக்கு இடையே அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அக்டோபர் மாதத்தில் உங்களுடைய குழந்தைகளின் ஆரோக்கிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஆனால் டிசம்பர் மாதம் மீண்டும் பிரச்சனைகள் தொந்தரவு செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் நீங்கள் கவனமாயிருக்கணும். முடிந்த வரைக்கும் திருவிசநல்லூர் கோவிலுக்கு சென்று வர வேண்டும் அப்படின்னு நினைங்க. அதே போல் உங்களுக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம் அமையுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த திருவிசநல்லூர் கோவிலுக்கு போயிட்டு வர்றது மிகவும் நல்லது. இதே போல 2023 திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கை ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்குமா? அதுவும் ஆண்டினுடைய தொடக்கத்தில் ராகு 12வது வீட்டில் இருப்பதால உறவுகள் மற்றும் தகவல் தொடர்புகளில் சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. செவ்வாய் வக்கிரமாக இருப்பதால உங்களுக்கும் வாழ்க்கை துணைக்கும் இடையே சில பிரச்சனைகள் எழலாம். ஆண்டினுடைய நடுப்பகுதியில் உங்களுடைய திருமண வாழ்க்கை வெற்றிகரமானதாக இருக்கும். ஏப்ரல் மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் இடையிலான தொடர்பு சிறப்பானதாக இருக்கும். ஆண்டினுடைய இறுதியில் 3 மாதங்கள் வழக்கம் போல இருக்கும். ஆனால் வாழ்க்கை துணையினுடைய நலன் மற்றும் உறவுகளை கருதி கொண்டு நீங்கள் செயல்படுவது மிகவும் நல்லது. இந்த 2023 ஆண்டு வியாபாரம் செய்யக்கூடிய ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு நல்ல பலனளிக்கக்கூடிய ஆண்டாகத்தான் அமையுது. உங்களுடைய வியாபாரத்தில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஜனவரி 17ஆம் தேதிக்கு பிறகு சனி 10வது வீட்டில் நுழைவதால வணிகத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வெளிநாட்டு நிறுவனத்துடன் தொடர்புகள் கிடைக்கலாம். இந்த ஆண்டு உங்களுடைய கவனம் உங்களுடைய வியாபாரத்தை வளர்ப்பதில் மட்டுமே இருக்கும். மேலும் ஆண்டினுடைய நடுப்பகுதியில் வியாபாரத்தில் வலுவான வெற்றி கிடைக்கும். ஆனால் ஆண்டினுடைய கடைசி மாதம் இழப்புகளையும் பிரச்சனைகளையும் கொண்டு வரக்கூடலாம். எனவே 2023 வியாபாரத்தில் முன்னேறுவதற்கு சரியான பாதையை தேர்ந்தெடுத்து பிறகு அதனை பின்பற்றுவது நல்லது. இதே போல் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இந்த 2023 ஆண்டு சொத்து ஆதாயங்கள் பெறுவாங்க அப்படின்னும், இந்த ஆண்டில் செலவுகள் இருக்கும் எனவும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை வாங்குவதன் மூலமாக நல்ல பலனை பெற முடியும். மே மற்றும் ஜூலை மாதங்களுக்கு இடையே பெரிய சொத்து ஒன்றை வாங்குவீங்க. இது உங்களுடைய நிதிநிலையை அதிகரிக்கும். அதே சமயம் பெரிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகலாம். சுக்கிரனுடைய அருளால மே மற்றும் ஜூலை மாதங்கள் வாகனம் வாங்க சாதகமான காலம் என சொல்லப்படுது. ஆனால் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதத்தில் வாகனங்கள் ஓட்டும்போது மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கும்போது கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லப்படுது. குருவினுடைய அருளால ஆண்டின் முதல் காலாண்டில் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஆனால் ஏப்ரல் மாதத்தில் பிறகு சனி மற்றும் ராகுவால ஆரோக்கியம் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஜூன் 17 முதல் நவம்பர் 4 வரை சனி வக்ர நிலையில இருப்பதால ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்காது. ஆனால் அதே வேளையில் குருவும் வக்ர நிலையில் இருப்பதால ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய சரிவு ஏற்படலாம். மொத்தத்தில் 2023 ஆண்டில் ஆரோக்கியத்தில் சற்று அதிக கவனம் செலுத்தணும் அப்படின்னே சொல்லப்படுது. இப்படியாக ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இவ்வளவு பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் ரிஷபம் ராசிக்காரர் அப்படின்னா மறக்காமல்
கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய திருவிசநல்லூர் கோவிலுக்கு ஒரு முறை சென்று வந்தீங்க அப்படின்னா மிகவும் நல்ல பலன்கள் கிடைக்கும். என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நாம ரிஷபம் ராசிக்காரர்களுக்கான பலன்களும் அதற்கு உகந்த கோவில் பற்றியும் தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.